வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அடிக்கடி வரணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் வலி அதை குறைக்கிறதுக்கான கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். மக்களே, நார்மலாக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களும் சரி, நல்லா வேலை பார்க்குறவங்களும் சரி, இந்த வயிற்று வலியின் போது ரொம்ப சோர்ந்துருவாங்க, ரொம்ப டயர்டாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே ரொம்ப சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வலி இருந்துச்சுன்னா டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஸோ டேப்லெட் எடுத்தால் வந்து வலி குறையும் இல்லையுன்னு சொல்லலை. ஆனால் வந்து நம்ம அடிக்கடி எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவில் அந்த டேப்லெட் எடுக்கிறவங்க வந்து தவிர்த்துருங்க. டேப்லெட்டுக்கு பதிலாக நம்ம நிறைய அந்த ஆரோக்கியமான உணவுகள், அதுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே அந்த வலியெல்லாம் குறையும். அதாவது எல்லாருக்குமே வலி ஏற்படும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த 15 to 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இருக்காது, ஏன்னா அவங்களுடைய உடல் வாகு, அந்த உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சத்தான உணவு சாப்பிட்றவங்களுக்கு வலி வந்து தங்கிக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய வலியாக இருக்காது. ஸோ நம்ம உடலுக்கு சக்தி இல்லை, நம்ம எனர்ஜியும் இல்லைன்னா ரொம்ப வலியாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வயிற்று வலி காலத்தில் இந்த சோடா, குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பெண்கள் குடிச்சிட்டு வருவாங்க. அதை குடிச்சிட்டு வந்தால் என்னாகும் தெரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ஸோ வந்து அந்த வலி தெரியாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும்தான், மற்றபடி அதை அடிக்கடி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க குளிர்பானங்களில், அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் இருக்குன்னு பார்த்திங்களா, அதை அடைச்சி வச்சுருப்பாங்களே, அதில் இருக்கக்கூடிய வந்து நமக்கு வந்து இந்த அல்சரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலும்பு பாதிப்பு, எலும்போட வலிமையை வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். சரி, வேறு என்ன பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த 4-5 நாளுக்கு மட்டும் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம உடல் வந்து சூடாகும். நம்ம உடல் சூடாச்சுன்னா ரொம்ப வலி இருக்கும். ஸோ அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம நீர் ஆகாரங்கள், அதாவது நீர் சம்மந்தமான பொருட்கள், பழங்கள், இந்த மாதிரி நம்ம நிறையா பழங்களை வந்து சாப்பிட்டு வரணும். பெண்களுக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து இந்த அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது, ஸோ ரொம்ப வெயிட்டான பொருட்கள் தூக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க. ஏன்னா வந்து அதனால் வந்து அடிவயிற்று வலி ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வெந்தயத்தை வந்து நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதை அப்படியே காலையில் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் சரி, இல்லைனா வந்து அந்த பொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பொடியை வந்து தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு வந்தாலும் அந்த பெயின்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு பொடியும் இல்லைன்னா வந்து வெந்தயத்தை வச்சுக்கிறோங்க. வெந்தயத்தை வந்து அந்த வலி இருக்கிற டைமத்தில் தான் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம உடலுக்கு வந்து நிறைய ஆற்றல் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து வந்து குறைவு ஏற்படும். ஸோ இதை ஈடு செய்கிறதுக்கு மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். அதே போல் ஜூஸ் போட்டும் குடிச்சிட்டு வரலாம். இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த நீர் இழப்பை வந்து சரி செஞ்சிடும். அதே போல் அந்த வாழைப்பூவும் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த உவர்ப்பு சுவை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம அந்த வயிறு வந்து உப்பிசம் அந்த மாதிரி வராமல் இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு வந்து வயிறு நல்லா சுத்தமாக இருக்கணும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு வலி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நார்ச்சத்து பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்டு வரணும். நார்ச்சத்து உணவுகள், காய்கறிகள், இந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தால் ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தவிர்த்து நமக்கு அந்த வலியை வந்து குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் இந்த கருவேப்பிலை துவையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செஞ்சு வந்து சாப்பிட்டு வரலாம். நம்ம வலி வந்து குறையும், நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியும் கிடைக்கும். அதே போல் இந்த மோர், வெள்ளைப்பூசணி இதெல்லாம் வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். அதுபோல் வந்து நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா தொப்புளில் வந்து எண்ணெயை வச்சுட்டு படுத்தோம்னா அந்த குளிர்ச்சி ஏற்படும். இதனால் வந்து நமக்கு வலி குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புட்டரிசின்னு சொல்லுவாங்களே, அது அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி, அதாவது குத்தலரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உணவு இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த வலியை தங்கிக்கூடிய சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ஒரு வலியும் இல்லாமல் வந்து ரத்தப்போக்கு வெளியேறும். அதே போல் இந்த பால்லாம் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு வலி வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி, கேரட்டு இதெல்லாம் வந்து ஜூஸ் போட்டு கூட குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து இந்த வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி நல்ல கூட இந்த பப்பாளியெலாம் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பாயின் ஒரு வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த வயிற்று வலிக்கு எதிராக வந்து செயல்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை ஜார் இருக்குது பார்த்திங்கன்னா, உள்ள ஜாரு, அது கூட வந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் இந்த வலி இல்லாத ரத்தப்போக்கு வந்து ஏற்படும். அதே போல் இந்த இஞ்சி, ஓமம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக அந்த சுடுதண்ணில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த வலி வந்து குறையும். அதே போல் இந்த பெருஞ்சீரகம் இதையும் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இடுப்பு வலி, அடிவயிறு வலி, கால் வலி இதெல்லாம் வந்து அப்படியே மாறி மாறி வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா உளுந்தங்கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ உளுந்தங்கஞ்சி செஞ்சு அதில் வந்து பனை வெள்ளம் வெள்ளக்கட்டியை போட்டு சாப்பிட்டு வந்தீங்கனாலும் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு வலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அதே போல் இந்த புதினா இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெறுமாயில் போட்டு அந்த புதினா இலையை சாப்பிட்டாலும் சரி, இல்லை துவையில் அரைச்சி சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் வந்து இந்த பசும்பால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பசும்பாலில் வந்து ஏலக்காய் பொடியை வந்து கலந்து சாப்பிட்டு வந்தாலும் அந்த வலி வந்து குறையும். இல்லைன்னா அந்த ஏலக்காயை வந்து வெறுவாயில் போட்டும் சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நேரத்தில் நிறையா சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்டு வரணும், காய்கறிகள், பழங்கள்.
ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும், நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஸோ அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஸோ ரொம்ப வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வலி வந்து குறையும். ஸோ உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறையா பேர் தெரிஞ்சுக்கிறட்டும், சொல்லலாம் நம்மளும். ஸோ இதுவரை பொறுமையாக பார்த்தா எல்லாருமே ரொம்ப நன்றி மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறட்டும். உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், எல்லாட்டுமே சொல்லலாம். அதே போல் எதுவும் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லார்ட்டையுமே சொல்லலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும், நீங்களும் வீடியோஸை டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.